ஆல்ஃபா இனாலிப்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிருங்க நிகழ்வுக்கு என்னோட பங்களிப்பு தான் இது. வணக்கம் நண்பர்களே, நான் அருள்ராஜ், சென்னையிலிருந்து. இன்றைக்கி நான் பேச போகிறது அறிவியலில் பெண்கள் அப்படிங்கிறத பற்றி தான். அந்த வகையில் நான் முதல்ல பார்க்க போகிறோம் அறிவியலாளர் வந்து மேடம் மேரி கியூரி. அவங்க தான் போலந்து நாட்டை சார்ந்த இவர். தன்னுடைய கணவர் பியூரி கியூரி அவரோட சேர்ந்து கதிரியக்க சோதனைகள் வந்து ஈடுபடுறாங்க. அவ்வாறு அவர்கள் ஈடுபடும் போது பொலோனியம் ரேடியம் அப்படிங்கிற இரண்டு தனிமங்களை வந்து கண்டறிகின்றனர். இவர்களுடைய கதிரியக்க சோதனையை பாராட்டி நோபல் பரிசு வந்து இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது 1903 இயற்பிற்கான நோபல் பரிசு வந்து மேடம் மேரி கியூரிக்கு வழங்கப்படுகின்றது. அதன் பிறகு 1911 வேதியியலுக்கான நோபல் பரிசும் மேரி கியூரிக்கு வழங்கப்படுகின்றது. இந்த சமயம் வந்து இவர் வந்து பொலோனியம் ரேடியம் என்ற தனிமங்களை கண்டறிந்ததற்காக அந்த பரிசு வழங்கப்படுகின்றது. நோபல் பரிசு பெற்ற உலகின் முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் தான் இந்த மேடம் மேரி கியூரி. அடுத்து பார்க்க போகிறவர் வந்து ஐரி ஜோலியட் கியூரி. இவர் வந்து மேடம் மேரி கியூரியோட மகள் தான். தன்னோட பெற்றோர்கள் அமைத்த கதிரியக்க ஆய்வகத்தில் வந்து இவர் வந்து முதலில் உதவியாளராக பணியாற்றியிருந்தார். அதன் பிறகு தன்னோட கணவர் ஃப்ரெடரிக் என்பவருடன் சேர்ந்து செயற்கை கதிர்வீச்சை கண்டறிந்தார். இவர்களுடைய இந்த கண்டறிவின் மூலம் ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்னொரு வேதியியல் எலிமெண்ட்டாக மாற்ற முடியும் என்ற ஒரு உண்மையை கண்டறிந்தனர். அதன் மூலம் இவர்கள் கதிரியக்க நைட்ரஜனை போரோனாகவும் அலுமினியத்திலிருந்து கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப்புகளையும் மெக்னீசியத்திலிருந்து சிலிக்கானையும் உருவாக்க முடியும் என்று இவர்கள் கண்டறிந்தனர். இவர்களுடைய இந்த கண்டறிவை பாராட்டி இவர்களுக்கு வந்து ஐரின் ஜோலி கியூரிக்கு வந்து 1935 வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து பார்க்கப்படணும் ரோஸ்லின் எல்சி ஃப்ராங்க்லின். இவங்க தான், அதாவது இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து எக்ஸ்கதிர் படிக வரைவு நிபுணர் ஆவார். அதாவது எக்ஸ்கதிர்களை செலுத்தி, அதாவது எக்ஸ்கதிர் விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லிப்பாரு. இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தனிமங்களோட மூலப்புற அமைப்பை கண்டறிவது தான் இவர் ஈடுபட்டிருந்த பணி. இவர் வந்து எக்ஸ்கதிர் டிஃப்ராக்ஷன் கிறிஸ்டலோகிராஃபி அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்தி நிலக்கரியின் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தார். அதன் பிறகு கரைசலில் உள்ள புரதம் கொழுப்பு ஆகியவற்றின் தன்மையையும் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி கண்டறிந்தார். வாட்சன் எரிக் என்பவர்கள் கண்டறிந்த டிஎன்ஏ வந்து சுருள் வடிவமானது என்ற அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த ரோஸ்லின் எல்சி ஃப்ராங்க்லின் அவருடைய கண்டுபிடிப்பு தான். அடுத்து பார்க்க போகிறவர் வந்து இந்திரா ஹிந்துஜா என்பவர் தான். இந்தியாவை சார்ந்த இவர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர் ஆவார். இந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தையை பெற்றெடுக்க வைத்த பெருமைக்குரியவர் இந்திரா ஹிந்துஜா தான். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்கில் இவர் வந்து முன்னோடியாக இந்தியாவில் கருதப்படுகின்றார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுக்க வைத்த முதல் இந்தியரும் இந்திரா ஹிந்துஜா தான். இவர் வந்து கர்ப்பப்பை செயலிழந்தவர்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனை உடைய பெண்களுக்கான கருமுட்டை தான தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை பூத்தவர். அடுத்து பார்க்க போகிறவர் வந்து அண்ணா மானியவர் தான். கேரளத்தை சார்ந்த இவர் வந்து ஓசோன் சிதைவு குறித்து ஆராய்ச்சி நடத்தினார். அதன் பிறகு ஓசோன் சிதைவை அளக்கும் கருவியை இந்தியாவிலேயே உருவாக்கினார். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள கப்பற்படைகளில் கப்பல்களில் வானியல் கருவிகளை வடிவமைத்து கொடுத்த பெருமையும் இந்த அண்ணா மானியவர்களையே சாரும். அதோடு மட்டும் இல்லாமல் சோலார் கதிரியக்க ஆய்வகங்களை நாடு முழுவதும் நிறுவிய பெருமையும் இவரைத்தான் சாரும். இவருக்கு வந்து இந்தியாவின் வெதர் உமன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அடுத்து இவர்களைப் போல மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் துறையில் ஆராய்ச்சி செய்த முதல் இந்திய பெண்மணியான ராஜேஸ்வரி சாட்டர்ஜி, அடுத்து டிஆர்டிஓவின் அக்னி ஃபோர் ஏவுகணை திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றி நாட்டின் ஏவுகணை திட்டத்திற்கு தலைமை தாங்கிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரிய இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி டெசி தாமஸ், அதன் பிறகு சந்திரயான் 2 திட்டத்திற்கு இந்த திட்டத்தில் பணியாற்றி வரும் இந்தியாவின் ராக்கெட் பெண்மணி என்ற பெருமைக்குரியருமான ரிது ஹரிதாஸ், அதுக்கப்புறம் சந்திரயான் 2 திட்ட இயக்குநரும் கோள்களுக்கு இடையிலான திட்டப்பணிகளை தலைமையேற்று நடத்திய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவருமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த முத்தையா வனிதா, அதன் பிறகு 1983 அண்டார்டிகாவுக்கு சென்று புவியியல் மற்றும் கடலியல் தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொண்ட முதல் பெண்மணி என்ற பெருமை சேர்த்த கடலியல் ஆராய்ச்சியாளர் அதிதி பண்ட், இவர்கள் எல்லாருமே வந்து
அறிவியல் துறையில் அளப்பெரிய சாதனைகளை புரிந்த பெண்மணிகள் தான். பெண்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், தாய்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.